சஹாபாக்களை பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே பாச படியிலே ஒரு சஹாபி அடிக்கொரு முறை தூங்குவார். அவர் அஹ்லு சுஃபா. அஹ்லு சுஃபாண்டா பள்ளிவாசலில் முற்றவெளியில் கிட்டத்தட்ட 70 தோழர்கள் அபூ ஹுரைரா என்ற சஹாபியுடைய தலைமை கீழ் 70 தோழர்கள் அவர்களுக்கு முகடி இல்லை, கிடைத்த சாப்பாடை சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று தூங்குவார்கள். அதிலே ஒரு சஹாபி அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசலுக்கு, ஏன்னா மஸ்ஜித் நபி பக்கத்துல தான் ரசூலுல்லாஹ் வீடு, அதான வீடு, அங்கே தூங்குறாரு. தூங்குறவரே ஒரு நாள் பெருமானாருக்கு நிறைய வேலை செஞ்சு கொடுத்துட்டார். பெருமானார் கேட்டாங்க, என்னப்பா வேணும், நீ எதை வேணுமானாலும் கேளு, உனக்கு நான் அல்லாவிடம் வாங்கி தருகிறேன். ஒரு இறை தூதர் சாதாரணமாக இதை சொல்ல மாட்டார். எதை வேணுமானாலும் கேளுங்க வாங்கி தருகிறேன்னு ஒரு இறை தூதர் சொல்ல மாட்டார். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? இன்னைக்கு யார சூழல்லா, யார சூழல்லா, நான் உங்களிடம் ஒன்றை கேட்கிறேன், யார சூழல்லா, இந்த உலகத்தில் எப்படி உங்களோட இருக்கிறேனோ அதே மாதிரி மறுமையில் உங்களோட இருக்க வேண்டும். யார சூழல்லா, உங்க வீட்டு வாசப்படி தூங்க அது பிரச்சனை இல்லை, மறுமையிலும் உங்களோடு இருக்க வேண்டும். யார சொல்லலாம், சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்தில் என்ன வேணும் என்று கேட்கிற நேரம், எது வேணுமானாலும் கேளப்பா அல்லாஹ்விடம் கேட்டு எடுத்து தரேன்னு சொல்ற நேரம், அந்த தோழருக்கு என்ன சிந்தனை, இது என்ன வாழ வந்த இடமா, இது போக வந்த இடம் அப்பா, இது வாழ வந்த இடம் அல்ல, இது சாதாரணமாக தங்க வந்த இடம், அதான் இருக்கிறது போக வேண்டிய இடம். யார சொல்லலாம், உங்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா, அதை கொஞ்சம் தாருங்களேன். யார சொல்லலாம், இப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரி, புகாரி என்ற ஹதீஸ் கிதாபில் 3700வது செய்தி. இந்த நம்பரை நன்றாக படனமிட்டு வீட்டுக்கு போய் தமிழாக்கத்திலே கிடைக்கிற இடங்களெல்லாம் இந்த ஹதீஸை பரட்டி பாருங்கள். 3700வது செய்தி. அம்ர் பின் மைமூன் ரஹமத்துல்லாஹி அலை, இவர் ஒரு சஹாபி அல்ல, சஹாபிக்கு பிறகு வந்த ஒரு தாபி. தாபி என்று சொன்னால் ரசூலுல்லாவை பார்க்காத சஹாபாக்களை கண்டவர்கள். மன்னாரிலே இந்த வேப்பக்குளத்தில் ஒரு கூட்டம், ஒரு ஜெனரேஷன், அதாவது அவர்கள் வந்து அவங்க பிள்ளை இருப்பாங்க, வாப்பா மௌத்தா இருப்பாரு, வாப்பாவை கண்ட பிள்ளைகள் இருப்பாங்க, வாப்பாவை காணாத பிள்ளைகள் இருப்பாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாவை கண்டவர்கள் சஹாபாக்கள், ரசூலுல்லாவை காணாதவர்கள், அதுக்கு பின்னாடி சஹாபாக்களை கண்டவர்கள் தாபிகள். அதிலே ஒரு ஆள் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள், மௌத் என்றால் என்ன, சஹாபாக்கள் எப்படி அதை எதிர்கொண்டார்கள். இந்த நிகழ்வு முடிந்து வெளியே போகிற நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தால், அல்லாஹ்வுடைய அருளால் எங்களுடைய கல்புகள் விரிக்கப்பட வேண்டும். அந்த சிந்தனையோடு நானும் நீங்களும் இந்த உலகத்தில் கால் பதித்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? சுபகு நேரம், சுபகு நேரம், அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றார்கள் தொழிவிப்பதற்காக வேண்டி, மெஹராபுக்கு வர்றார்கள். வருகிற வழியிலே படம் பிடித்து வீடியோ பார்த்தால் எப்படி உங்களுக்கு தெரியுமோ அப்படி பேசுகிறார், அப்படி ஹதீஸில் வருகிறது. வருகிற வழியிலே ஸ்தௌ ஸ்தௌ என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். வந்து முன்னாடி நின்று ஸ்தௌ, எல்லாரும் ஒழுங்க நில்லுங்க, நேர்த்தியா நில்லுங்க, அப்படி சொல்ற பழக்கையில் உமர் பின் கத்தாப்ட வர்ற வழியிலே ஸ்தௌ அப்படின்னு அப்படியே வருவார். வந்து மிஹ்ராபிலே முன்னாடி வந்து பார்த்த ஹலல் பிரிவுகள் இருக்குதான்னு பார்ப்பார். எந்த பிரிவும் இல்லையா, அவர் தக்பீரை கட்ட ஆரம்பிப்பார், அல்லாஹ் அக்பர் என்று கைகளை கட்ட ஆரம்பிப்பார். வளமையாக வர்ணிக்கிறார், அன்றைக்கு நான் முதல் சஃபிலே, நான் அமீருல் முமின் அவர்களை பார்க்கிறேன், அவர் வந்து விட்டார் மிஹ்ராபிலே, அவர் வந்து அவர் தக்பீரை கட்டுகிறார். வளமையாக சுபஹுடைய முதல் ரக்காத் ரக்காத்தில் ஊலா, முதல் ரக்காத்தில் அவர் சூரத்து யூசுப் ஓதுவார். அவர் சூரத்து நஹல் ஒன்று, சூரா யூசுஃபை ஓதுவார், இல்லண்டா சூரத்து நஹலை ஓதுவார். 12வது அத்தியாயம் ஓதுவார், இல்லண்டா 16வது அத்தியாயம். வீட்டுக்கு போய் பரட்டி பாருங்க, 12வது அத்தியாயம் எவ்வளவு, அதுல ஒரு பகுதி, இல்லண்டா 16வது அத்தியாயத்தை கொஞ்சம் பரட்டி பாருங்க. நம்ம மக்கள் குர்ஆன தொட்ட காலமே தெரியாது நினைக்கிறேன், அந்த அளவுக்கு இருப்போம். நான் எங்களை எப்படி மாத்த போது குர்ஆன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 12வது அத்தியாயத்தை எதுக்கு தெரியுமா, மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக, தொழுகையில எல்லாருக்கும் கிடைக்கணும் முதல் ரக்காத்து, அதற்காக வேண்டி ஓதுவார்.
வளமையாக இன்றைக்கு அமீருல் முமின் ஓத ஆரம்பித்தார். சூரத்துல் ஃபாத்திஹா, நாம் சஃபுலே நிற்கிறோம், எனக்கு முன்னாடி அவர் நிற்கிறார், பக்கத்திலே அப்பாஸ் இப்னு அப்பாஸ் நிற்கிறார். இப்படியே வரிசையை பத்தி சொல்றார், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அதிபயங்கரமான சம்பவம் நடக்கிறது.